வைக்கம் வீரர் வாழ்க என்ற தலைப்பில் முரசொலி நாளிதழ் வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் வைக்கம் மகாதேவர் கோவில் தெருவில் அனைத்து சமூகத்தவரும் நடந்து செல்ல வழிவகை வகுத்த போராட்டம்தான் வைக்கம் போராட்டமாகும் என்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் முப்பதாம் நாள் இது தொடங்கியது என்றும் அந்த வெற்றி போராட்டம் நடைபெற்று நூறு ஆண்டுகள் ஆகின்றன என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வரிசையாக கேரள தலைவர்கள் அனைவரும் கைதான நிலையில் ஏப்ரல் பதிமூன்றாம் நாள் தந்தை பெரியார் அங்கு செல்கிறார் இறுதி வரையில் போராடுகிறார் வெற்றி பெறுகிறார் வைக்கம் வீரர் என்று தமிழ் தென்றல் திருவிக்காவால் அப்போதே போற்றப்பட்டார் உண்மையான பட்டமாக இருந்தால் அது நூறு ஆண்டுகள் நிலைக்கும் என்பதன் அடையாளமாக இருக்கிறது வைக்கம் வீரர் என்கிற பட்டம் என்றும் இத்தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கேரளாவில் எழுபத்து நான்கு நாட்கள் சிறை வைக்கப்பட்டார் பெரியார் அரசியல் கைதிகளுக்கு உரிய மரியாதை தரப்படாமல் கொடுமைப்படுத்தப்பட்டார் இந்த போராட்டம் நடைபெற்ற போதே பெரியாரின் தியாகம் போற்றப்பட்டது சிறை உடையை அவர் அணிகிறார் இரும்பு விலங்குகள் போடப்பட்டிருக்கிறார் தனிமை சிறையில் மற்ற சத்தியாகிரக சிறைவாசிகளில் ரொம்ப தூரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார் இவ்வளவுக்கு பிறகும் ஈவே ராமசாமி மிகுந்த உற்சாகத்துடன் இருக்கிறார் என்பதை சொல்ல வேண்டியதில்லை அவருடன் நன்றாக பழகியிருக்கிறேன் அவருடன் பலகாலம் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறேன் எனக்கும் அவரை தெரியும் அவர் ஒரு தளர்வுராத ஆன்மா செல்வ வளத்தின் மகிழ்ச்சியையும் பதவிகளையும் வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிட்டு கடினமான இந்த பாதையை அவர் தேர்ந்தெடுத்துள்ளார் பெரும்பாலான நம்மைப் போல அல்ல உண்மையிலேயே என்று சுதேசமித்திரன் இதழில் எழுதியிருக்கிறார் மூதறிஞர் ராஜாஜி என்றும் முரசொலி நினைவு கூர்ந்துள்ளது கேரள தலைவர்களில் ஒருவரான கே பி கேசவமேனன் ஈவேராவிற்கு இருக்கக்கூடிய நாட்டுப்பற்று இந்த நாட்டில் இன்னொருவருக்கு இருக்க முடியுமா இந்த கேரள நாட்டு மக்கள் அனுபவிக்கிற கொடுமையை நீக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு துன்பத்தையும் அனுபவிக்கலாம் என்று ஒரு தலைவர் வந்தாரே அதை பார்த்து இந்த மாநிலத்து மக்களுக்கு வெட்கம் ஏற்படவில்லையா கேரளாவின் முதிர்ந்த அனுபவமிக்க தலைவர்கள் தங்கள் சாய்வு நாற்காலியை தூக்கி எறிந்துவிட்டு தங்கள் பங்கை செலுத்த இப்போதாவது முன்வர வேண்டாமா என்று எழுதியதையும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது இந்த வீரமிகு போரில் பெரியாருடன் அவர் மனைவி நாகம்மாலும் தங்கை கண்ணம்மாலும் சேர்ந்து போய் போராடினார்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்து பெண்களை அழைத்துக்கொண்டு கொண்டு அந்த சாலையில் நடந்து போனார் நாகம்மாள் அவரையும் அவருடன் சென்ற ஐந்து பெண்களையும் தடுத்து நிறுத்திய காவலர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ஜாதி என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்டனர் நாங்கள் ஜாதியை சொன்னால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தவர்களை மட்டும் உள்ளே விடாமல் தடுத்து விடுவீர்கள் அதனால் நாங்கள் சொல்ல மாட்டோம் என்றார் நாகம் யாரையும் உள்ளே விடமாட்டோம் என்று தடுத்தார்கள் காவலர்கள் எங்களை கைது செய்யுங்கள் என்றார் நாகம்மாள் உங்களை கைது செய்ய ஆட்சியாளர்கள் உத்தரவிடவில்லை அதனால் கைது செய்ய மாட்டோம் என்று காவலர்கள் சொன்னார்கள் எனவே சீர்திருத்த கருத்துக்களை ஊர் ஊராக போய் பரப்புரை செய்தார்கள் நாகம்மையாரும் கண்ணம்மாளும் பலத்த மழை பெய்த போதும் நாகம்மாள் அந்த இடத்தை விட்டு போகாமல் நின்று போராடினார் என்று சுதேசமித்ரன் நாளிதழ் எழுதியதையும் வீட்டின் ஒரு மூலையில் பேடென பதுங்கிக் கிடந்த நம் அம்மையார் தீண்டாமை என்னும் பெயரை வெட்டி வீழ்த்துவான் வேண்டி வைக்கம் சத்தியாகிரக போரில் புகுந்து சிறை சென்று அரசாங்கத்தை நடுங்க செய்ததுடன் அமையாது வாகை மாலையும் சூடினார் என்று நாகம்மையாரின் தியாகத்தையும் எழுதினார் தென்றல் தெரிவிக்க எழுதியதையும் இந்த தலையங்கத்தில் நினைவுகூரப்பட்டுள்ளது கூறப்பட்டுள்ளது கேரள பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் டி கே ரவீந்திரன் வைக்கம் போராட்ட ஆவணங்களை மையமாக வைத்து மிகப்பெரிய ஆய்வு நூலை எழுதினார் எயிட் ஃபர்லாங்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்பது அந்த நூலின் தலைப்பு ஆகும் அதில் ஈவே ராமசாமியின் தலைமை இந்த இயக்கத்திற்கு புத்துயிர் ஊட்டியது என்று எழுதியிருக்கிறார் இத்தகைய தியாகத்தால் கிடைத்தது வைக்கும் வெற்றி கேரளாவை சேர்ந்தவர்கள் தவிர மற்றவர்கள் பங்கெடுக்க கூடாது மாற்று மதத்தவர்கள் இதில் பங்கேற்க கூடாது என்று பல்வேறு கட்டுப்பாடுகளை காந்தியடிகள் போட்டாலும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று பெரியார் பரப்புரை செய்தது அதன் வெற்றியை உறுதி செய்தது சேர்த்தலை என்ற இடத்தில் பெரியார் பேசி முடித்ததும் நாங்களும் பங்கேற்கிறோம் என்று நூறு பெண்கள் பெயர் கொடுத்தார்கள் அத்தகைய எழுச்சியை உருவாக்கினார் பெரியார் என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது வைக்கம் போராட்ட வெற்றி விழா இருபத்தி ஒன்பது பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற போது அதில் கலந்து கொள்ள பெரியாருக்கும் நாகமையாருக்கும் அழைப்பு வந்திருந்தது பெரியாரை தலைமை வைக்க சொன்னார்கள் ஆனால் தலைமை வகிக்க மறுத்து வாழ்த்தி பேசினார் பெரியார் உரிமையை மறுத்த அரசாங்கமே இப்போது நம்மை கையை பிடித்து அழைத்து செல்கிறது இதுதான் சத்தியாகிரகத்திற்கு ஏற்பட்ட வகைமை பலாத்கார போராட்டம் நடத்தியிருந்தால் கூட இந்த வெற்றியை இவ்வளவு சீக்கிரம் பெற்றிருக்க மாட்டோம் என்று பேசினார் பெரியார் என்றும் குறிப்பிட்டுள்ள முரசொலி தலையங்கம் இத்தகைய வெற்றியின் நூறாம் ஆண்டு தொடக்கம் இது என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் இணைந்து இந்த விழாவை நடத்துவது சிறப்பிலும் பெரும் சிறப்பு என்றும் இணைந்து போராடினோம் இணைந்து கொண்டாடுவோம் என்றும் தெரிவித்துள்ளது